இந்தி அண்டோ படத்துக்காக லைகா நிறுவனம் மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் இணைந்து உலகநாயகனுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப் போவதாக சினிமா வட்டாரத்தில் பெரும் பேச்சு நிலவி வருகிறது. இது மட்டும் உண்மையாக இருந்தால் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் கமல் அவர்களாகத்தான் இருப்பார். இந்தியன் 2 திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை குறிவைத்து உருவாகி வருகிறது. இந்த நிலையில் உலகநாயகனுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப் போவதாக தகவல் வைரலாகி வருகிறது. ஆனால் இது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. மற்ற நடிகர்களின் சம்பளம் போலவே இதுவும் தகவலாகவே பரவி வருகிறது. இது தவிர பிக்பாஸ் சீசன் 6 தொகுத்து வழங்க உலகநாயகனுக்கு 100 கோடி வரை சம்பளம் தரப்போவதாகவும் தகவல்கள் வைரலாகி வருகின்றன. பாலிவுட்டில் இந்தி பிக்பாஸை தொகுத்து வழங்க நடிகர் சல்மான்கானுக்கும் 350 கோடி வரை சம்பளம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழ் பிக்பாஸை தொகுத்து வழங்கும் உலகநாயகனுக்கு 100 கோடி ரூபாய் வழங்குவதில் பெரிய ஆச்சரியம் இல்லை.